அது வந்து நீங்கள் நம்பணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதனால் ஒரு முறை இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படும்படி உங்களை அவரிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களை நிரப்பும். அதனால் ஆண்டவரே என்னை மன்னித்ததற்காக நன்றி நன்றி நன்றினே சொல்லிக்கிட்டுருங்க. பிசாசு அப்பப்போ வந்து இது மன்னிக்கப்படலை அது மன்னிக்கப்படலைன்னு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் அது அவன் சொல்லும்போது கூட நீங்கள் திரும்பவும் சொல்லுங்கள், நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். ரெண்டாவது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், விட்டு விடுகிறவளோ இரக்கம் பெறுவான். அதனால் ஆண்டவருடைய கரங்களில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது அவர் உங்களை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இந்த பாவ வேர் சில சமயம் உள்ளே உட்கார்ந்துருக்கும். அதனால் அது ஒவ்வொன்றும் வரும்போது வேத வசனத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினால்தான் அது நீங்கள் மேற்கொள்ளணும். அதுக்கு தான் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீங்க. அந்த சுபாவமே, பழைய சுபாவமே அப்படியே போயிடும். அந்த வேதத்தை வாசித்து வர்ற வல்லமையில் போல்லாத பிசாசை உன்னை வேரிலேயே விட்டுங்கி நரகத்திற்கு எறிகிறேன். இந்த பழக்கம் எனக்குள்ளே இருக்கக்கூடாது, இந்த இச்சை இருக்கக்கூடாது, பழைய பாவத்தின் குற்ற உணர்வு எனக்குள் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லுங்கள், அது மறையும், உங்களுக்கு விடுதலையை தருவார், பரிசுத்தமாக வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். இயேசுப்பா உங்களை நேசிக்கிறார் நேசிக்கிறார் நேசிக்கிறார்னு அதுக்கு தான் வேத வசனத்தை படிக்கிறதோடு ஆண்டவரை ஆராதிக்கும் பாடல்களையும் பாடுங்கள். அந்த அந்த பாடல்களில் இருக்கிற வார்த்தைகள் தேவ வல்லமையினால் உங்களை நிரப்பி உங்களை பரிசுத்தப்படுத்தும். கரெக்டான பாடலை ஆண்டவர் கொடுப்பார். காலையில் எனக்கு நிறைய தடவை வரும், நான் நினைக்காமலே அந்த பாடல் அப்படியே பொங்கிட்டு வரும். அதை பாடும்போது ஒரு தேவ அன்பு என்னை நிரப்பும், ஐ லவ் யூ மை சைல்டுன்ட்டு. நீங்கள் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது கூட சத்தம் வரும். ஆமாம், டெய்லி பாத்ரூமில் தான் ஆல் த சாங்ஸ். நாங்கள் எல்லாம் பேர் வச்சுருக்கோம், டேடியோட பாத்ரூம் டியூன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. கேட்குதா? சரி, ரெண்டு குழந்தையர் 7:10 நம்ம மனம் திரும்பும்பொழுது ஆண்டவர்கிட்ட வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும்போது மனஸ்தாபமே இருக்காதுன்னு வசனம் சொல்லுது. ஸோ ஆண்டவர் எல்லா மனஸ்தாபத்தையும் எடுத்து போட ஒரு சமாதானம் நம்மை அருமையாக நிரப்போம். ஆனால் இட்ஸ் அ பேட்டில் தான், கான்ஸ்டன்ட் பேட்டில், பேட்டில் பேட்டில். ஒரே நாளில் எல்லாம் போயிடும்னு நம்ம சொல்லவே முடியாது. பரலோகம் போகிற வரைக்கும் நமக்கு பேட்டில் இருக்க தான் செய்யும். இதுதான் வழி.